அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்க்க போகிறோங்க பொதுவாக நம்மளுடைய ஊர்கள்லேயும் கிராமங்கள்லேயும் காவல் தெய்வங்களுக்குன்னு வழிபாடுகளும் திருவிழாக்களும் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவங்களுடைய வரலாறு என்ன எப்படி அவங்களுக்கு இந்த வழிபாடு நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை பற்றின பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி பெண் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சீலைக்காரி அம்மனுடைய வரலாறு என்ன அவங்களுக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகளை செய்யறாங்கன்னு பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழு சாப்பாருங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க இந்த மண்ணில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மறைந்த அந்த தெய்வங்களின் வரலாறு படிக்க படிக்க திகட்டாது அப்படின்னு சொல்லப்படுது சிறு தெய்வங்களில் சீலைக்காரி அம்மன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்தாலும் கரூர் அருகே கொண்டநந்தம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கும் அம்மனின் வரலாறு நம்ம எல்லோரையுமே நெகிழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவசத்தில் ஆழ்த்துவதுமாக இந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கதையை சீலைக்காரி அம்மனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழு அண்ணன்மார்களோட ஒரு தங்கையோடும் பிறந்தவர் பட்டியம்மா பிறவியிலேயே கால் ஊனமாக இருந்திருக்காங்க இதனால வீட்டில் இருக்கவங்களுடைய பிரியத்தையும் செல்லத்தையும் கொட்டி கொட்டி இவங்களை வளர்த்துருக்காங்க பட்டியம்மாளுடைய தங்கையின் பெயர் வீரம்மாளாம் அன்புக்குரிய அண்ணன்கள் பாசத்தை கொட்டும் தங்கையா வீரம்மாள் இருந்திருக்காங்க என பட்டியம்மாவின் வாழ்க்கையும் ரொம்பவே இனிமையாக நகர்ந்துக்கிட்டு இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் கீழே வணிகன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு வணிகன் செய்ய அண்ணன் தம்பி இருவர் வந்திருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க பட்டு நூலை கொண்டு பட்டு சேலையை நெய்து வியாபாரம் செய்யறவங்களாம் அது பட்டியம்மா பருவம் எய்திருந்த நேரம் அப்படிங்கறதால இந்த ரெண்டு பேரும் கரூர் புரியூருக்கு அருகில் இருந்த கன்னியாளன் படியில உள்ள வேப்பங்குடி வியாபார சங்கத்திற்கு வந்திருக்காங்க பட்டியம்மாளும் அங்குதான் பிறந்து அண்ணன்மார்களோட வாழ்ந்து வந்திருக்காங்க வணிகம் செய்ய வந்த சகோதரர்கள் பட்டியம்மாவை பார்த்திருக்காங்க அண்ணன் பெயர் பெரிய அவனாசி தம்பி பெயர் சின்ன அவனாசி பட்டியம்மாவை பார்த்ததுமே விருப்பம் கொண்டு அவளை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சின்ன அவனாசின்னு சொல்கிறவர் தான் பட்டியம்மா மீது ரொம்பவே ஆசை கொண்டிருக்காரு பட்டியம்மாளுடைய வீட்டிலையும் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்கிறாங்க அதாவது அந்த சின்ன அவனாசி அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆசையை அந்த பெண்ணுடைய அண்ணனிடம் போய் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா பட்டியம்மாள் வீட்டிலையும் இருவருக்கும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்காங்க பட்டியம்மாளுடைய அண்ணன்மார் தங்கள் பார்த்து வந்த கடவுர் ஜமீன் அரண்மனையின் காவலாளர் பணியை சீதனமாகவும் மேலும் பொண்ணும் பொருளும் தந்து தங்கையை மணம் முடித்து வைத்திருக்காங்க சின்ன விநியாசி மனைவியோடு பாளையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கொட்டநந்தம் கிராமத்தில் குடியேறியிருக்காரு தம்பியுடன் பெரிய அவினாசியும் வாழ்ந்து வந்திருக்காங்க சின்ன அவினாசி தான் பார்க்கும் காவல் பணிய பெரிய அவிநாசியோட பகிர்ந்து கொள்றாருங்க இருவரும் சேர்ந்து ஜமீன் காவல் பணிகளை செய்து வராங்க இப்படியே நாட்களும் கடந்திருக்கு அண்ணனுக்கு தம்பியின் சொத்தின் மேல ஆசை வந்திருக்கு அடிக்கடி சகோதரர் இருவருக்கும் இடையே சண்டையும் உருவாயிருக்கு தம்பி மீது வீண்பழி சுமத்த சுமத்தை காத்திருக்காரு அண்ணன் ஒரு நாள் ஜமீன் அரண்மனைக்கு இருந்த ஒரு குதிரை இரவோடு இரவா திருடி பெரிய அவினாசி அது சின்ன அவினாசியுடைய காவல் பணி நேரம் அப்படிங்கறதால காலையில் சின்ன அவினாசி எழுந்து பார்த்தபோது குதிரையை காணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு செய்வ தெரியாது திகைத்து சின்ன சின்னவினாசி நின்றிருக்காருங்க ஆனாலும் விஷயத்த ஜமீனிடம் தெரிவித்தாகணுமே நேரா ஜமீன்தாரிடமும் போறாரு ஐயா நான் ஜமீனில் ஒரு குதிரையை காணல அப்படின்னு சொல்லிருக்காரு அரண்மனை முழுவதுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு பதட்டத்தோட சொல்லியிருக்காரு என்ன சமாதானம் சொன்னாலும் ஜமீனுடைய மனம் இறங்கலை இன்னைக்கு மாலைக்குள்ளே அந்த குதிரையோட நீ வரலை அப்படின்னா உனக்கு மரண தண்டனை விதிச்சுடுவேன் அப்படின்னு எச்சரித்து அனுப்பியிருக்காரு சின்ன அவினாசி நொந்து போய் வீடு திரும்புகிறாரு விஷயத்தை பட்டியமாலிடம் சொல்லிட்டு ஊர் முழுக்க குதிரையை தேடி அலைகிறாருங்க எங்கே தேடினாலும் குதிரை கிடைக்கல சோர்ந்து களைத்து அரண்மனைக்கும் வந்திருக்காரு சின்ன அவினாசி எஜமானிடம் குதிரை கிடைக்கல அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்காரு ஜமீன்தார் உடனே அரசவையை கூட்டிருக்காரு சின்ன விநாசிக்கு மரண தண்டனை விதிக்கவும் பட்டிருக்கு கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு இடியா இருந்திருக்குங்க அப்போது பட்டியம்மா மூன்று மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க ஆனாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பட்டியம்மா கணவருடைய பின்னாடியே போயிருக்காங்க காவலிகளால கைது செய்யப்பட்ட சின்ன அவினாசி ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க பட்டியம்மாலும் அவங்க கூடவே போறாங்க அங்க பெருமா கோவில் ஒண்ணு இருந்திருக்குங்க அங்கே தலையை வெட்டி சம்பா நாயக்கர் முன்னிலையில இயேசுநாதரை சிலுவையில் அரைந்தார் போல ஒரு கல்குடையில மரத்தறியில சின்ன அவினாசி உயிரோடு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதை பார்த்தபடியே பட்டியம்மா கீழே விழுந்து அழுது புலம்புறாங்க அரண்மனையை நோக்கியும் போறாங்க நேரே அரண்மனையிடம் ஜமீன்தாரிடம் போய் நீதியும் கேட்கிறாரு ஐயா என் கணவனை கொண்டு விட்டீங்களே இனினா என் நிலை என்ன கணவர் இல்லாம வயிற்றுல பிள்ளையோட நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு ரொம்பவே கதறி கேட்டிருக்காங்க அது அதுக்கப்புறமா என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதையெல்லாம் கேட்ட ஜமீன்தார் உன் கணவனோ தவறு செய்தான் அதனால தண்டனை வழங்கினேன் நீ எந்த தவறும் செய்யலையே நீ எதற்காக இறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டியம்மா அழுதுகிட்டே நானும் என் கணவர் போன இடத்துக்கே போகணும் அவர் இல்லாத இந்த உலகத்துல ஒரு நிமிடம் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல அவளுடைய துன்பத்தையும் அழுகையையும் வெறுக்க முடியாத ஜமீன்தார் உன் விருப்பம் அப்படியானால் நிறைவேற்றப்படும் ஆனா நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால உன் அண்ணன்மார் ஏழு பேரோட ஏழு மாதங்கள் மகிழ்ச்சியா இருந்துவிட்டு விட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வயிற்றில் குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு அதன் பிறகு உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட்டியம்மா நீங்க குருவது எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன் என்னை எரிக்கும் போது சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை வெட்டி அக்னியை மூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நீங்க கொல்லி குச்சி தர வேண்டும் அப்படின்னு என் சொந்தக்கார ஊரான கொட்டநந்த தான் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜமீன்தார் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பட்டியமா அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு அண்ணன் வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாருங்க ஒவ்வொரு அண்ணன் வீட்லையும் கடைசியாக விடைபெறும் போது ஒரு சீலையை கொடுக்குறாங்க அண்ணா நான் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சீலையை வைத்து அதன் மேல எலுமிச்சை பழத்தையும் மல்லிகை பூவையும் வைத்து என்ன கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுது விட்டு எல்லா அண்ணனுடைய வீட்டுகளுக்கும் இது மாதிரியே ஒரு சீலையை கொடுக்குறாங்க கடைசியாக ஏழாவது அதாவது பத்தாவது மாதம் பத்தாவது மாதத்தில் ஏழாவது அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அண்ணனோ ரொம்பவே நல்லவன் ஆனால் அவங்களுடைய மனைவி பட்டியம்மாவை ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க கொடும் வார்த்தைகளால் கஷ்டமும் படுத்தியிருக்காங்க பட்டியம்மா நிறைமாத கர்ப்பிணி ஆறு அண்ணன் வீட்டிலையும் வண்ண சேனைகளை கொடுத்த இவ ஏழாவது வீட்டில் மட்டும் வெள்ளை சீலையை கொடுத்துருக்காங்க வெள்ளை நிறத்தில் கொடுத்த அந்த சீலையோ கூரைப்பட்டா இருந்திருக்கு தந்துட்டு எப்பவும் எல்லா அண்ணன் வீட்லேயும் சொல்வது போல எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க பத்து மாதங்கள் ஆகியிருக்கு அண்ணன் ஏழு பேரையும் அழைத்திருக்காங்க அண்ணா நான் இறக்கும் தருணம் வந்துடுச்சு அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க நான் கொடுத்த சீலையை நீங்கள் நல்ல நாள் திருமண சடங்குகளில் படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டு மணமக்கள் வெள்ளை சீலையை கட்டி தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு நடைபயணமா நடக்கிறாங்க பட்டியம்மா பட்டியம்மாளுக்காக சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை வெட்டி எடுக்கும் போது அவளுக்கு இடுப்பு வழியும் அங்க வைத்துட்டாங்களே அந்த நேரத்துல பெரிய அமனாசி குற்ற உணர்ச்சி தாங்காம நான் தான் குதிரையை திருடன பாவி என்று ஜென்மானிடம் போய் உண்மைய சொல்றாரு நீதி தவறிட்டோமே அப்படிங்கிற வேதனையில ஜமீன் பட்டியம்மா ஏற இருந்த இடத்துக்கு பெரிய அவினாசியோட விரைந்து பட்டியம்மா வராருமா இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு பிடிவாதமா இருந்தாங்க பெரிய அவினாசியை உன் குடியே ஒருவரும் இருக்க முடியாது நீ போயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் கணவனிடம் வாழ்வோடு என் வாழ்க்கையும் கெடுத்து விட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் கணவன் உன்னை என்ன செய்தாரு எதுக்காக அவனோட வாழ்க்கையை நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் கணவருக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அந்த இறங்கணும் அப்படிங்கிற ஆசையையும் நிறைவேற்றி அக்னியில் இறங்கி இறந்து போனாங்களாம் பட்டியம்மா இந்த பட்டியம்மா தான் தற்போது சீலைக்காரியாக ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் எல்லோரையும் காத்து வரக்கூடிய குலதெய்வமாக இருந்திருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி